தங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே காவிரி தாலாட்ட கொள்ளிடம் சீராட்ட ரங்கஜினான ஓம் நமோ வெங்கடேஷாய. எம்பெருமான் கிருபையினாலும் பெரியபெருமாள் பெரியபிராட்டியார் எம்பெருமானார் கிருபையினாலே ஸ்ரீரங்க மகாத்மியம் என்னும் விஷயமானது பிரம்மாண்ட புராணாந்தர்கதமாக எம்பெருமான் கிருபையினால் விசேஷமாக அங்கே சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வரைச்சே நேற்றைய தினம் எம்பெருமான் தானே என்ன சொல்கிறான் பிரம்மாதிகளுக்கு என்று சொன்னால், உன்னுடைய சத்தியலோகத்தினுடைய பூஜைகள் என்பதெல்லாம் இன்றைய தினம் நிறைவுற்றது. அடுத்ததாக நான் அயோத்திக்கு செல்ல ஏற்பாடு ஆகி கொண்டிருக்கிறது. ஆகையினால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், உன்னுடைய பூஜைகளின் நிறைவடைவதிலேயே உன்னுடைய பூஜைகளுக்காக நான் சாயங்காலம் இங்கு வருவேன், மீண்டும் பகலானால் அங்கு சென்று விடுவேன் என்றெல்லாம் சொல்லி சில கால நியமங்களையும் சொல்லுகிறார். ஆகையினால் இக்ஷ்வாகுவானவன் தவம் செய்வது என்பது என்னுடைய சங்கற்பத்தினால்தான் நடைபெறுகிறது என்று சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது ஸ்வயம்வியக்த க்ஷேத்திரங்களிலே பூஜாலோபங்கள் என்பதோ அல்லது சாங்கரியங்கள் என்னும் சொல்லக்கூடிய அவர் பூஜை செய்தார் இவர் பூஜை செய்தால் என்கிறதான லோபங்களோ கிடையாது. இதே ஆனால் அதே திவ்யம் சைத்தம் மானுஷம் ஆருஷம் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரங்களிலே பூஜாலோபங்கள் ஒருவேளை பூஜை மாறுதல் ஏற்பட்டால் கூட அங்கே அதனுடைய பூஜைகளுக்கான பிராயச்சித்தங்கள் செய்ய வேண்டும். இந்த ஸ்வயம்வியக்த க்ஷேத்திரங்களிலே பிராயச்சித்தங்கள் கிடையாது என்று சொல்கிறார். அதற்கு என்று இதிலே பஞ்சராத்திராகமத்தில் சொல்லும் பொழுது ஒருவரோடொருவர் கோபமாகவோ அல்லது ஏதோ அகங்கார விஷயமாகவோ அஜ்ஞான விஷயமாகவோ பூஜாலோபங்கள் செய்துவிட்டால் அதற்கான பிராயச்சித்தங்களை மனுஷியனுடைய ஒரு திருப்திக்காக செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்கிறார். அதனால் ஒரு வருஷம் பூட்டி வச்சுட்டு நான் இன்றைக்கி போய் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்க ஏற்றுப்பரா அப்படின்னு கேட்டாக்க அதுபோல் கூடாது. கோப்பேனவா அலட்சியேனவா அது போன்ற காரியங்கள் செய்யக்கூடாது. ஏதோ தெய்வாதீனமாக ஏதோ ஒரு அங்கே அசம்பாவிதம் நடந்து விட்டது, அப்பொழுது என்னடா செய்யலாம் என்று பார்த்தாக்க அங்கே வந்து வேண்டுமானால் அந்த பூஜாலோபம் கிடையாது என்று சொல்லாமே ஒழிய சாஸ்திரத்துக்கு உட்பட்டு தான் எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் வரையறுத்திருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்கிற புனப்பிரதிஷ்டா கர்த்தவ்யா உத்யோகோ சத்வதாவாதிபி சத்யவாதிபிஹி த்வத்வாசர பிரமாணேன த்ரைகால்யம் அர்ச்சனம் மம. உன்னுடைய சங்கல்பத்தினாலேயும் உன்னுடைய தப்போ மகிமையினாலும் பிரம்மனே இந்த மூன்று கால பூஜைகள் என்பது எனக்கு மிகவும் சரியாக நடந்து வந்தது, ஆகையினால இந்த பூஜைகளை நான் ஏற்றுக்கொண்டேன். அதற்கு அடுத்ததாக கிரியதே சர்வதா தஸ்மாத் லுப்தி தோஷோன வித்யதே. உன்னுடைய பூஜை பயனால் மேலே வருபவர்கள் ஏதேவது ஒரு தோஷம் செய்துவிட்டால் கூட அங்கே பூஜாலோபம் என்பது ஏற்படாது. பிராயச்சித்தம் ந கர்த்தவ்யம் ந பிரதிஷ்டாஞ்ச பத்மஜ. அதற்காகத்தான் ஸ்வயம்வியக்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் சில பேர் கேட்குறாள் இல்லையோ, 12 வருஷத்துக்கு ஒரு ஆவர்த்தி இந்த மாதிரி சம்பரோக்ஷம் பண்ணணுமா, 12 வருஷத்துக்கு ஒரு ஆவர்த்தி இந்த மாதிரி மாற்றணுமா அப்படின்லாம், அதெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து பிரம்மனாலும் சூரியனாலும் மிகப்பெரிய மகர்ஷிகளாலும் ஆராதிக்கப்பட்ட சன்னதி எம்பெருமானானதுனால இது போன்ற தோஷங்கள்லாம் அங்கே கிடையாது. மீதி சன்னதிகளுக்கு வேண்டுமானால் நீங்கள் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸ்வயம் வியக்தோஸ்மி பூஜாச்சே கிரியத்தே பவதாங்கபகம் திவ்யே சைத்தே மானுஷேச்ச மம பிம்பே சதுர்முக தத்ர சாங்கரிய தோஷேஷு பிராயச்சித்தம் விதீயத்தே. இந்த இடத்துல வந்து இவர் தொட்டுட்டார் அவர் தொட்டுட்டார் அந்த மாதிரியா, அதாவது ஸ்ரீபாஞ்சநாத்தன் ஆகமக்காரர்களுக்குள்ளேயே நான்கு சித்தாந்தங்கள் சொல்லப்பட்டுள்ளது. ஆகம சித்தாந்தம், மந்திர சித்தாந்தம், தந்திர சித்தாந்தம், தந்திராந்தர சித்தாந்தம் என்று நான்கு உண்டு. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டாக்க திருக்குடந்தையும் ரங்கநாதன் மாதிரி தான் படுத்துட்டு இருப்பார், ஸ்ரீரங்கத்திலையும் ரங்கநாதன் மாதிரி தான் படுத்துட்டு இருப்பார், திருவனந்தபுரத்திலையும் ரங்கநாதன் மாதிரி தான் படுத்துட்டு இருப்பார். அப்போது சயனம் எல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தால் கூட அப்போ இவர் போய் அங்கே தொட முடியாது அவர் போய் இங்கே தொட முடியாது. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டாக்க உள்ளுக்குள்ளே வந்து பாஞ்சராத்திராகம ரீதியாக மந்திரங்களிலே பற்பல பேதங்கள் உண்டு.
தீட்சைகளிலே பற்பல பேதங்கள் உண்டு. ஆகையினால் இவர்கள் அங்கு போய் தொட்டுவிட்டார்கள் ஆகில் அதற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்று திவ்யம் சைத்தம் ஆர்ஷம் மானுஷம் என்பதாக சில பிராயச்சித்தங்கள் உண்டு. ஆனால் ஸ்வயம் வக்தத்தில் என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஏதோ ஒரு கால கல்பத்தில் யுத்தங்கள் வரக்கூடிய காலத்தில் எந்த இடத்துல வச்சுட்டு எம்பிரமானியே இவர்கள் 45 வருஷம் எடுத்துன்னு கிளம்பிவிட்டாள்னு காலத்தில் அப்போ ரங்கநாதனுக்கு எப்படி பூஜை நடந்ததுன்னு கேட்டாக்க, யார் யாரோ வந்து பூஜை பண்ணியிருக்கலாம், அதற்கு பிற்பாடு வந்தவர்கள் அதை சாந்தி செய்து அதையெல்லாம் பூர்த்தி செய்தார்கள் என்று தான் நாம் பார்க்கிறோம். அவகையினால அந்த மாதிரி காலத்தில் இவருக்கு பூஜாலோபம் என்கிற தோஷம் என்பது கிடையாது. மற்றைய பிம்பங்களுக்கு அதுபோல் தோஷம் உண்டு என்று சொல்கிறார். நதத்தர சங்கரோ தோஷோம் நன்யூனாப்யதிகேஷுஜ சுபமேவ மனுஷ்யானாம் ஸ்ரீரங்கே விததாம்யஹம் தஸ்மாது இக்ஷ்வாகவே பிரம்மண் தேகி ஸ்ரீரங்கம் உத்தமம். நான் இன்னும் என்ன செய்யப்போகிறேன் என்று தெரியுவோம், கீழே இருக்கக்கூடிய ஜீவக்கோட்டிகள் எல்லாம் சகல சௌபாகியங்கள் பெற வேண்டும் என்று நானும் சங்கல்பித்திருக்கிறேன். இதே எண்ணத்தை கொண்டுதான் அங்கே இக்ஷ்வாகவும் தவம் செய்து கொண்டிருக்கிறான். ஆகினால பின்னானார் வணங்கும் சோதி என்று சொல்லுமா போலே பின்னால் வரக்கூடிய ஜீவக்கோட்டிகளும் அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய வைபவங்களும் என் மூலமாக நடக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு தான் அங்கே இக்ஷ்வாகு தவம் செய்து கொண்டிருக்கிறான். ஹே பிரம்மன்னு, நீ என்னுடைய விக்கிரகத்தை இதே விமானத்தோடு கூட இந்த இப்போ என்னென்ன சன்னிவேசங்கள் இருக்கோ அத்தனையோடு கூட நீ அதை இக்ஷ்வாகுவிடம் சமர்ப்பித்து விடுவாயாக என்று எம்பெருமானே கட்டளை இடுகிறாராம். மகேஸ்வரா இத்துக்த்வா ஹரிணோ பிரம்மா ஸ்ரீரங்கம் தாம வைஷ்ணவம் தார்க்ஷ்யமூர்த்னி சமாரோப்பிய ஹம்சமாருஹ்ய ஜஸ்வஜம். தான் என்ன பண்ணுறான், சரி இதுவே எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பமாக ஆகிவிட்டதாலும் அவனுடைய ஆணையாக நாம் எடுத்துக்கொண்டு திரும்பி கூப்பிட்டான் கருடனை கூப்பிட்டான். அவருடைய சிரசில் பிரணவாகார விமானத்தை ரங்கநாதனோடு எழப்பண்ணினான். தான் என்ன பண்ணான், தன்னுடைய வாகனத்தில் அங்கே பிரம்மா எழுந்துட்டான். மீதி இந்திரன் என்ன பண்ணினான், தன்னுடைய மண் இதெல்லாம் இந்த மாதிரி அபச்சாரங்கள் ஆயிடுத்து என்று சொல்லி தன்னுடைய வாகனத்தில் அவனுடைய பட்டங்கள் இன்னும் பற்பலவாறு எல்லாரும் சேர்ந்துட்டு என்ன பண்ணினாலாம் நேர இக்ஷ்வாகுவனுடைய ஒரு ஆசிரமத்திற்கு சென்று விட்டார்கள். இதனால தான் அவனுக்கு இக்ஷ்வாகு குலதனம் என்று பெயர் ஏற்பட்டதாம். இவர்கள் போய் அங்கே நின்றுருக்காளே ஒழிய அந்த இக்ஷ்வாகுவனுடைய தபசு கலந்ததாகவே அங்கே தெரியவில்லை, அவ்வளவு தீவிரமாக தபஸ் பண்ணின்றிருக்கான். அப்போ அந்த இடத்துல சொல்றார், லப்த்வா விமானம் ஸ்ரீரங்கம் இக்ஷ்வாகு குல தெய்வதம். அங்க வந்ததை கூட அவனுக்கு தெரியாமல் இருந்த காலத்துல அதுக்கப்புறம் தன்னுடைய தபஸானது கொஞ்சம் கலந்த பிற்பாடு பார்க்கிறான். அங்க ஸ்ரீரங்கமான திவ்ய விமானமானது அவனுடைய தபஸுக்காக மிகப்பெரிய தபஸ் பண்ணினான் இல்லையா, அந்த தபஸை மெச்சு அங்கே ரங்கநாதனே எழுந்துருளி விட்டானாம். அப்போ கருடன் மூலமாக மீண்டும் அப்படியே எல்லாருமாக சேர்ந்து தன்னுடைய சரையு நதிக்கரையிலே தெற்கு வாசலிலே தான் அங்கே ஏழப்பண்ணினான்னு சொல்கிறான். அதுக்காகத்தான் முக்தி க்ஷேத்திரங்களில் அயோத்தி தான் முதல் க்ஷேத்திரமாக இருந்தது. அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா துவாரபதி எல்லாம் சப்தேதே முக்திதாயக்காக என்று சொல்லுமா போலே அந்த அயோத்தி என்பது முக்தி க்ஷேத்திரமாக முதன் முதலில் எப்படிரா வந்தது அப்படின்னு கேட்டாக்க, அங்கே ரங்கநாதன் சதுர்யுக சதுர்த்தயம் திருவாராதனம் கண்டுகொண்டதினாலேயும் இக்ஷ்வாகுவினுடைய ஒரு மிகப்பெரிய தவ வலிவினாலேயும் அங்கே சரையு நதிக்கரையிலே வடக்கு வாசலாக எழுந்தருளி அயோத்தியை நோக்கி கொண்டு திருவரங்கநாதன் அங்கே பல காலம் எழுந்தருளி இருக்கிறான். ஒரு காலம் ரெண்டு காலம் இல்லை, இதே சதுர்யுக சதுர்த்தயம் என்று சொல்லுமா போலே அந்த 4 யுகங்கள் அங்கே அவனுடைய 40 வம்சத்தினர்கள் அங்கே திருவாராதனம் செய்திருக்கிறார்களாம். அதோடு கூட அங்கே என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டாக்க, உத்தரஸ்ய புரத்வாரா உத்ரகோஷார்த்த கோச்சரே சரவியாஸ்த அசமயாச்சவியே மத்திய தேசே சமே சுபேம் அயோத்தியா அபிமுகம் ரங்கம் பிரதிஷ்டாப்பிய யதா விதி. அப்போது ரங்கநாதன்வனுடைய விக்கிரகத்தை இந்த படாலோடு சேர்ந்து சரைவனுடைய ஒரு இருக்கடையிலும் தமசா என்கிற நதியும் அங்கே ரெண்டு போயின்ட் இருக்கு, அங்கேயும் அந்த தமசா நதியினுடைய கரையின் மூலமாகவும் அயோத்தியை நோக்கி வடக்கு வாசலாக அவனை ஸ்தாபிதம் செய்தான் என்று சொல்றார். பிரம்மணைரபி பூயிஷ்டைஹி அர்ச்சகைஹி பரிச்சாரகைஹி அந்நேஷ்ட வேத தத்வஜ்ஞைஹி
அகரோத் ஆவிர்தம் நிருபஹாம். இதைத்தான் எம்பெருமான் எங்கெங்கு எழுந்தருளினாலும் தான் மட்டும் அங்கே போய் நின்றுருக்க மாட்டானாம். பக்தை பாகவதை சஹ இதான் சொல்கிறார். வைகுண்டே திபரே லோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணுரச்சிந்தியாத்மா பக்தை பாகவதை சஹ. அவன் பரமபதத்தில் எழுந்திருந்தாலும் பக்தாளோடும் பகவதாளோடும் இருப்பான். வைகுண்டத்துக்கு வந்தாலும் அப்படி தான் இருப்பான். க்ஷீராப்திக்கு வந்தாலும் தன்னுடைய பட்டாளோடு தான் இருப்பான். அதேபோல் சத்தியலோகத்துக்கு வரும்பொழுதும் அந்த அர்ச்சகாள் பஞ்சராத்திரிகாலோடும் வேதபாராயணக்காரர்களோடு தான் வந்தான். அதை போலவே இந்த அயோத்திக்கு வரும்பொழுதும் இந்த அர்ச்சக பரிசாரக கைங்கரிய பராளெல்லாம் இருக்கா இல்லையா, அனந்தன் கொத்து கைங்கரியம் என்று எம்பெருமானார் இப்பொழுது ஸ்தாபிதம் செய்தார்னு சொல்கிறோமே, இதையெல்லாம் அந்த விமானத்தோடு கூடவே 1100 பேர் கைங்கரிய பராளம் அங்கேயே வந்து சேர்ந்தார்கள்னு சொல்கிறார். அவர்களுக்கெல்லாமும் அங்கே வாசங்கள் அனுப்பிச்சு அந்த ஆலயத்தை சுற்றி அவர்களுக்கு நிவாசம் செய்து வைத்தானாம். அந்யேஷ்ட வேத தத்வஜ்ஞைகி வேதபாராயணக்காரர்கள் எல்லாம் இருந்தால் அகரோத்து ஆவிர்த்தம் நிருபக. அதைத் தவிர தன்னுடைய குல குல குருக்களான வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலீர்த காஷ்யப காத்யாயுனோ சுயஜ்ஞ்ச கௌதமோ விஜயஸ்ததா என்று சொல்லக்கூடிய 7 பெயர்களையும் அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கச் செய்து அவர்களுடைய அனுமதியோடு கூட எம்பெருமானுக்கு சகலவிதமான கைங்கரியங்களையும் செய்துவிட்டு எம்பெருமானுக்கு பற்பல காலங்கள் பற்பல விஷயமான உற்சவங்கள் கூட எங்கே எப்படி செய்து வைத்தான் அப்படின்னு கேட்டாக்க, அவன் ஸ்தாபித்த மாதம் எது அப்படின்னு கேட்டாக்க, பால்குனே மாசி தேவஸ்ய நக்ஷத்ரே பகதெய்வதே உற்சவ அவபிருதம் சக்ரே பத்புத்திர பௌத்ரை சமன்விதா. இக்ஷ்வாக்கு என்ன பண்ணினான், அங்கே உடனே பிரம்மோத்சவம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அந்த உற்சவம் தான் இன்றைய தினமும் ஆதி பிரம்மோத்சவம் என்று நடைபெறுகிறது. பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் உற்சவம் இருக்க ஆதி பிரம்மோத்சவம் என்று பெயர். அதில் தான் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் சேர்ந்து சேவையாகிற ஒரு தினம். அதைத்தான் இங்கே இக்ஷ்வாகுவானவனுடைய சரயு நதிக்கரையிலே எம்பெருமானை ஸ்தாபிதம் பண்ணப்பட்ட தினம் அதுதான். அப்படியாக தத்வம்சைரகி பூபாலைஹி சதுர்யுக சதுஷ்டயம் தன்னுடைய வம்சத்தால், அதாவது கிட்டத்தட்ட 40 வம்சத்தார் வரா, அதுக்குள்ள ராமச்சந்திரன் அப்போ தான் வரான். அந்த சதுர்யுக சதுஷ்டயத்திலே த்ரேதாயுகே பஞ்சமே தூம் ராஜா தசரதோ நிருபஹா புத்ரார்த்தியம் அஸ்வமேதேன எஷ்டும் சமுபச்சக்கிரமே. அந்த த்ரேதாயுகத்தினுடைய ஒரு மத்தியில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டாக்க, அந்த தசரத சக்கரத்தியானவன் தான் என்ன பண்ணியிருக்கான்னாக்க, புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ண போகிறேன் என்று உலகம் முழுக்க எல்லாருக்கும் ஒரு ஓலை அனுப்புகிறான். அந்த மாதிரியாக தத்ரதஸ்வரம் சமாயாதாக பிருத்திவியாம் யோ மகீஸ்வரஹா சோழேஷு தர்மவர்மேதி விக்யாத்தோ தர்மவத்சலஹ. அப்போது சோழ தேசத்தில் இருக்கக்கூடிய தர்மவர்மா என்கிற மகாராஜாவிற்கும் அங்கிருந்து ஓலை வருகிறது. அப்படின்னாக்க அந்த சோழ தேசத்தினுடைய ஒரு மகாத்மியம் எவ்வளவு தூரம் பிராபல்யமாக இருந்திருக்கு பாருங்கள். அப்போ இந்த இக்ஷ்வாக்கு குலதனத்தினுடைய ஒரு வைபவத்தில் அந்த சோழ தேசத்தினுடைய ஒரு மகாராஜாவானவன் அந்த தர்மவர்மாவானவன் இங்கிருந்து ஓலையில் வந்தவுடனே இங்கிருந்து புறப்பட்டு அங்கு செல்கிறான்னு சொல்கிறான். ஐக்ஷ்வாக்கு சமாஹூதே யஜ்ஞார்த்தம் ராஜசத்தமஹ அயோத்தியாம் மகதே பஷ்யன்னே தத்ர ரங்கம் வியவஸ்திதம். அடுத்த லீலையை ரங்கன் ஆரம்பிச்சுட்டான். இப்போது இக்ஷ்வாக்கு பார்த்தான் சத்தியலோகத்தில் தான் அங்கிருந்து வந்தாச்சு இல்லையா. இப்போது அடுத்து ஒரு சதுர்யுக சதுஷ்டயம் முடிய போகிறது. அப்படி வரைச்சு தசரதனுடைய யஜ்ஞத்திற்கு வந்த அந்த தர்மவர்மாவிற்கு தன்னுடைய ஸ்வரூபங்களை பூரா காமிச்சு கொடுக்குறான். ஆலயத்தினுடைய வைபவத்தையும் பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறான், பிரதட்சிணமாக வந்தவன் பிசாம போயிருக்கப்படாதோ, ரங்கநாதனை சேவிச்சுட்டு இந்த ரங்கநாதனை நாம் எழுந்துள்ள செய்ய வேண்டும், நம்முடைய தேசத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு இச்சையை புகுத்துகிறானாம். அப்படியாக அயோத்தியமாகதே பஷ்யன்னு தத்ர ரங்கம் வியவஸ்திதம் தத்ர பூஜா விதானஞ்ச சர்வ ஐஸ்வர்யார்த்த சம்பதா. அங்கு நடக்கக்கூடிய ஒரு பூஜைகளையும் அங்கு இருக்கக்கூடிய செல்வச் செழிப்பையும் பார்த்து இதற்கெல்லாம் மூல காரணம் யார் என்று பார்த்தாக்க,
ரங்கநாதன் அங்கு எழுந்தொழியிருந்ததுதான் மிகப்பெரிய விசேஷமாக இருக்கிறது. ஆகையினாலே ராஜ்ஞோ யஜ்ஞ சமிருத்திம் திருஷ்டுவா புத்திமதா கரோதி இக்ஷ்வாகுணா தபஸ்தப்வா லப்தம் ஸ்ரீரங்கமுத்தமம். தசரதன் அங்கே சொல்கிறான், அப்பா இந்த நம்பரம்பாள் நம்பரமாள் பெரியபெருமாள் எழுந்தொழியிருக்கான் இல்லையா, இது இக்ஷ்வாகு எங்களுடைய மூதாதையரில் ஒரு மிகப்பெரியவராக இருந்த இருக்கக்கூடிய இக்ஷ்வாகு என்பவர் மிகப்பெரிய தபஸ் பண்ணினார், அவர் மூலமாக இந்த க்ஷேத்திரம் இங்கே எழுந்தருள பண்ணப்பட்டது, அதனால் இவர் வந்து இக்ஷ்வாகு குலதனம் என்று தசரதன் மகாராஜ சேவிக்க பண்ணிக்கிறானாம். தத் பிரதாபதி தேஷாம் விபூதிர் விஸ்திருதா புவீம் அகம் ததா தபஸ்தப்ஸ்யேம் யதா ஸ்ரீரங்கமுத்தமம். அப்போ இவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு உணத்தல் ஆரம்பித்தாச்சு. அதாவது சரி, இப்போ தபஸ் பண்ணித்தான் இவன் வாங்கிட்டு வந்தான்னு சொல்கிறா, அப்போ அந்த தபஸுக்காக சரி நாமளும் போய் இதுபோல் தபஸ் செய்தானே அகில் இங்கே இருக்கக்கூடிய ரங்கநாதன் இங்கே அயோத்தியை விட்டுவிட்டு காவேரிக்கு எழுந்தொழி விடுவான் அல்வா, சரி நானும் தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் என்று சோழவர்மா சோழ தேசத்தினுடைய அரசனாலிய தர்மவர்மாவானவன் காவேரிக்கரையில் வந்து சந்திரபுஷ்கரணியனுடைய தீரத்திலே உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறானான். அப்போ என்ன சொல்கிறான், அங்கே இருக்கக்கூடிய மகர்ஷிகள்லாம் சொல்கிறா, அப்போ மகாராஜா உன்னுடைய தபஸு இதோடு இருக்கட்டும், நாங்கள்லாமும் அவனுடைய வரவுக்காகத்தான் எதிர்பார்த்துட்டுருக்கோம், இதில் ஒரு சரித்திரம் ஒன்று சொல்கிறேன் கேளு, இங்கே நீலிவனம் என்கிற ஒரு ஒரு வனம் இருந்தது, அதில் வியாக்கராசுரன் என்பவன் ஒருவன் இருந்தான், அவனை ஹதம் பண்ணுவதற்காக இங்கே வராக ரூபியாக ஒரு எம்பெருமான் எழுந்தொழினான், அந்த எம்பெருமான் தான் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் என்று தெரிந்தது, ஆகினால் அந்த சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனை தேவரீர் இங்கேயே எழுந்தொழி எங்களுக்காக அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தோம். அவன் சொன்னான், நான் வந்து இப்பொழுது வருவதற்கான ஒரு சமயம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட காலம் கடித்து இங்கே நான் வரப்போகிறேன், அப்பொழுது உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்கிறேன்னு சொன்னான். அப்போது இதற்கெல்லாம் என்ன மூல காரணம்னு கேட்டாக்க, இந்த ரங்கநாதன் அடுத்த ஒரு இடத்துக்கு போவதற்காக ஒரு லீலையை ஆரம்பித்தான்னு சொல்கிறான். அதைத்தான் சொல்கிறார், தத் பிரபாவதி ஏதேஷாம் விபூதிர் விஸ்திருதா புவீம் அகம் ததா தபஸ்தப்தியே யதா ஸ்ரீரங்கமுத்தமம். நானும் தபம் செய்ய போகிறேன் என்று தர்மவர்ம ஆரம்பித்தானாம். அசாதாரணமஸ்மாக்கம் பவத் பகவத் போகபவர்கிதம் இது நிச்சித்ய யஜ்ஞாந்தே ஸ்வதேசம் புனராகதா. மீண்டும் தன்னுடைய தேசத்துக்கு வந்து தபம் செய்ய ஆரம்பித்தான். செங்க சந்திரபுஷ்கரணி தீரே சந்திரபுஷ்கரணி கரையிலேயும் தபஸ்தப்தம் உபாக்கிரமது தத்ரத்யா முனிவோ திருஷ்ட்வா தம் நிருபம் முனிசத்தமாம் இதமூச்சருணூச்சானா தபசே கிருதநிச்சயம். உன்னுடைய தபஸ் நல்ல விதமாக பலிக்கட்டும், அங்குள்ள முனிவர்கள்லாம் சொல்கிறா இல்லையா, உன்னுடைய தவமானது நல்ல விதமாக பலிக்கட்டும், நாங்களும் அதற்காகத்தான் தவம் செய்து கொண்டிருக்கிறோம், ஆகையினாலே நீ என்ன பண்ணுறேன்னு சொன்னாக்க, ஸ்ரீமத் ரங்கம் மகத்தாமம் என்கிற ஸ்வயம் வக்தம் அங்கே க்ஷேத்திரம் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்ரீமத் ரங்கம் மகத்தாமத்தை நீ அங்கிருந்து எழுந்துள்ள பண்ணுவதற்காகத்தான் நாங்களும் எவ்வளவோ பன்னெடுங்காலமாக இதுபோல் தபஸ் செய்து கொண்டிருக்கிறோம், அதற்கு ஒரு திவ்ய சரித்திரம் சொல்கிறேன் கேள் என்று ஒரு கதையை ஆரம்பிக்கிறாளாம். அப்பொழுதுதான் அந்த ஆனேத்தும் அகம் இச்சாமி புண்ணியேனே சுயேன கர்மணா யதா பிரம்மா யதா இக்ஷ்வாகு ததா லோகஹிதாயவை ததா யுஷ்யேகம் மகாபாகா பவத்பிஷ்ட அனுமன்யதே என்று சொல்லி இந்த பிரம்மாவிற்கும் தபஸ்னால தான் கிடைச்சதுன்னு சொல்லார், இக்ஷ்வாகுவுக்கும் தபஸ்னால தான் கிடைச்சதுன்னு சொன்னா, அதன் மூலமாக லோகம் க்ஷேமமாக இருந்துருக்குன்னு சொன்னா, அதை போலவே நானும் தபஸ் செய்து இந்த லோகக்ஷேமார்த்தத்துக்காக பாடுபடப் போகிறேன் என்று அந்த சோழ தேசத்து மகாராஜா சொல்லப்போக உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேடு என்று சொல்லி அந்த வியாக்ராசுரனுடைய ஒரு சரித்திரத்தை சொல்கிறா. அந்த வியாக்ராசுரனுடைய ஒரு சரித்திரம்தான் என்னடா அப்படின்னு கேட்டாக்க, இந்த திருப்பைஞ்சீலி என்று ஒரு கிராமம் இன்னும் கூட இருக்குது, அந்த வியாக்ராசுரன் மூலமாக இந்த கிராமமே ஒரு விதமான சூன்ய கிராமமாக ஆகி கொண்டிருந்தது, இதையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய தால்பிய மகர்ஷி என்பவர் தான் இதை பூரா பார்த்து எம்பெருமானை குறித்து தவம் செய்ய அவன் மூலமாக இந்த வியாக்ராசுரன் அழியப் போகிறான், அழிஞ்சு விட்டான், அப்போது அவனையே நாங்கள் ஸ்தாபிதம் செய்வோம் என்று சொல்லப்போக, நீங்கள் இப்பொழுது அவசரப்பட வேண்டாம், இங்கே ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து நானே வருவேன் என்று சொல்லி அந்த
எம்பெருமான் செல்கிற வழி எது தெரியுமோ? ஆதித்ய மண்டலம்னு சொல்கிறான். சூரிய மண்டலத்து வழியாகத்தான் அவன் போனால் நாங்களும் என்ன பண்ணினோம், சூரிய மண்டலத்துக்குள்ளே நுழைய போயிட்டோம்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்னால் இவளுடைய ஒரு தபோ யோகம் என்ன, சூரிய மண்டலத்தினுடைய ஒரு சக்தி என்ன, ஒரு சூரியனே பார்க்க முடியல, இவர்கள் சூரிய மண்டலத்துக்குள்ளேயே போயின்ட்டுருக்கா அப்படின்னு சொன்னாக்க, இவளுடைய ஒரு தவ வலிமையினாலே அங்கே சூரிய மண்டலத்துக்குள்ளே உள்ளே போகக்கூடிய காலத்தில் எம்பெருமான் உள்ளே போயிட்டான், இவாளை தடுத்து நிறுத்தி விட்டான் சூரியன். அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டாக்க, அச்சிரேணைவ காலேன பவத்தம் ஹிதகம் எய ஆகமிஷ்யாமி காவேர்யம் சந்திர புஷ்கர்ணி தட்டம். அதே மாதிரியாக எம்பெருமான் நான் தானே சொல்கிறான் இந்த வார்த்தையை, அப்போ நானே இங்கே வரப்போகிறேன், ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து வரப்போகிறேன், நீங்கள் அதற்குள் அவசரப்படாவீர்கள். அதுவும் எப்போ, ராவணேனகதே பாபே மையா ராகவரூபினாம், நானே ராமரூபனாக இருந்து ராவணனை அடித்து விட்டு விபீஷணன் மூலமாக இங்கே காவேரி தீரத்துக்கு வரப்போகிறேன். ஆகையினால அதுவும் எந்த இடத்துல தெரியுமோ, அனந்த பீடே ஸ்ரீரங்கம் யூயம் திரக்ஷியதமாச்சிரம். அதோ அந்த அங்கே ஒரு பெரிய ஒரு ஆசனம் தெரியுது பாருங்கோ, அனந்த பீடம் என்று பெயர். அந்த அனந்த சையா என்பது எத்தனையோ யுக யுகாந்தரமாக இருந்துருக்கிறது. அந்த அனந்த சையாவிலே போய் நான் வந்து அமரப்போகிறேன், நீங்கள் அவசரப்படாதீர்கள் என்று சொல்கிறார். இதைத்தான் வேதாந்த தேசிகன் கூட ஹம்ச சந்தேசம் என்கிற நூலிலே அந்த அனந்த சையாவை பற்றி விசேஷமாக பாடுகிறார் என்று சொல்வார். அப்படி வரச்சே அனந்த சையா என்பது இவனுக்கு ஒரு ஸ்தானம், அதாவது யோக பீடத்தில் ஒரு விசேஷம். அந்த விசேஷமாகிய ஸ்தானம் என்பது எத்தனையோ ஜென்மாந்தரத்துக்கு முன்னாடியே ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்து கொடுத்தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் பார்க்குறீர்களே, அந்த அனந்த சையாவில் நானே ரங்கநாதனாக வந்து இங்கே ஆசனமாக அமரப்போகிறேன், கொஞ்சம் அவசரப்படாதீர்கள்னு சொல்கிறான். அப்போது இத்யுக்த்வா பிரயயோ தேவோ தேவாசுர கதோஹரிஹி அஸ்மானமபிமுயாத்தாஷ்ச யாவதாதித்ய மண்டலம் தத்ர பிரதிநிவிர்த்தாம்ச்ச திருஷ்ட்வா அஸ்மான் பவதாம் குருஹூம் இதமாக மகாதேஜாஹ ஆதித்யோ பகவான் நிருபஹா அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் சொல்லி அந்த சூரிய மண்டலத்துக்குள்ளே போனால் பாருங்கோ, நாங்களும் அதற்குள் நுழைய முற்படும் பொழுது சூரியன் தடுத்து நிறுத்திவிட்டு, ஆராதிதோ மயா பூர்வம் பிரம்மலோகே ஜகத்பதி ஸ்ரீரங்கம் தசயனோதேவ மயாபியர்த்திததஸ்ததா. இப்பொழுது நீங்கள் பிரார்த்திக்கக்கூடிய ரங்கநாதன் என்னாலும் ஆராதிக்கப்பட்டவன்தான். ஆறு சூரியன் சொல்கிறான், என்னாலும் ஆராதிக்கப்பட்டவன்தான், மத் வம்சஜைஹி புத்திர பௌத்திரைஹி நித்தியம் ஆராத்தியதாம் பவான். எதிர்காலத்திலே என்னுடைய வம்சத்தர்கள்தான் அவனை பூஜிக்கப் போகிறார்கள். அதுதான் சூரிய வம்சத்தில் ஒரு விசேஷமாக சொல்கிறாருங்க. ததானியம் அப்ரவீத் பிரசன்னோ ரங்கராட்சயம். அப்பொழுது ரங்கநாதனானவன் காவேரி தீரத்திலே மிகப்பெரியதான ஒரு இது ஆசனத்தில் வந்து அமரப்போகிறான், என்னுடைய வம்சத்தார் தான் அங்கேயும் பூஜிக்கப் போகிறார்கள், அதனால் கொஞ்சம் அவசரப்படாதீர்கள் என்று இவர்களை ஆஸ்வாசப்படுத்தி சூரியனானவன் திரும்பி அனுப்பினானான். இதைத்தான் மகர்ஷிகள் இந்த சோழவர்ம தாசா இருந்த தர்மவர்மா என்கக்கூடிய சோழ தேசத்தினுடைய மகாராஜாவிடம் இந்த சரித்திரங்களை சொல்கிறாவாடலாம். அப்பொழுது ஸ்ரீ பகவான் அயோத்தியாயாம் பவத்வம்சைஹி காவேர்யாம் ச திவாகர அர்ச்சிதோஹம் பவிஷ்யாமிஹி நரைஹி அந்யஷ்ச மாமகைஹி. இதைத் தவிர இன்னும் பற்பலதான ஒரு மகனீயர்கள்லாம் என்னை பூஜிக்கப் போகிறார்கள், சூரியவம்சத்தால் மட்டுமல்ல, அதைத் தவிர இன்னும் பற்பல மகனீயர்கள் அங்கே என்னை பூஜிக்கப் போகிறார்கள். கலௌ தூ பாபூயிஷ்டே கதி சூன்யாதிசேஷு. எதுவுமே கதி இல்லை ரங்கநாதா, கதி இல்லை என்று சொல்லி எத்தனையோ பாபிகள் என்ன பண்ண போறாளாம், என்னைத்தான் வந்து சரணடைய போகிறார்கள். அதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய ரங்கதாமம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தின் மூலமாக தர்மவர்மாவே உன் மூலமாக இங்கே வரப்போகிறது, அதற்கும் என்ன கேட்டால் நீயும் சூரிய வம்சத்தன் இல்லையா, அதனால் கவலைப்படாதேன்னு சொல்கிறான். ஏதாவது பகுபி பாப்பைஹி நாஸ்திகைஷ்டாபி சம்வதா ததாது துர்லபோகம் சியாம் கலிகாலே த காஷ்யப என்று சொல்லி, ஏ சூரியனே, எந்த ஒரு யாருக்கு நான் சேவை சாதிக்க மாட்டேன் தெரியுமோ,
புண்ணிய புருஷர்கள் அத்தனை பேருக்கும் நான் சிவசாதிப்பேன். இந்த பாபி கூட்டங்கள் இருக்கு இல்லையா, இதுகளுக்கு ஒரு நாளும் நான் சிவசாதிக்க மாட்டேன். ஆகையினாலே நீ எதை பற்றியும் கவலைப்படாதுங்கோ. ஆகையினால் இந்த மகர்ஷிகள் பூர்த்தியாக இங்கிருந்து செல்லட்டும் என்று சொல்லி சூரியநாராயணன் மூலமாக அவர்கள் உபதேசம் பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தார்கள் என்கிற ஒரு கருத்தை சொல்லி இங்கே முடிக்கிறார். மேன்மேலும் என்ன சொல்கிறார் என்பதை நாம் அனுபவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. லோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே, காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி, ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத, பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.